வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை மாக்கோலமாய் விளைந்த மதி விரிந்து இன்றுள்ள சாதி மத மொழி இன தேச பேதங்கள் போக்கி, என்று எங்கும் எவரும் இன்பமாய் வாழ்வதற்கேற்ப ஒன்றுபட்டு உடகோர் அனைவரும் கூடி ஒரே ஆட்சி காண்பாரோ அன்றே ஆதி அறிவின் பூரணத்தில் பொங்கும் நாளாகும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் அன்பர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது அவ்வகையில் தை மாதம் முதல் நாள் பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு அன்று இன்பத்தின் முழுமை என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இன்பத்தின் முழுமை இன்றுள்ள ஜாதி மத மொழி இன தேச வேதங்கள் போக்கி என்று எங்கும் எவரும் இன்பமாய் வாழ்வதற்கேற்ப ஒன்றுபட்டு உலகோர் அனைவரும் கூடி ஒரே ஆட்சி காண்பாரோ அன்றே ஆதி அறிவின் பூரணத்தில் பொங்கும் நாள் ஆகும் என்று பாடியிருக்கிறார்கள் என்று வேதங்களை எல்லாம் போக்கி ஓருலக ஆட்சி வருகிறதோ அன்றுதான் ஆதியாகிய இறைநிலை மனிதனில் அறிவாக இயங்குகிறது அந்த அறிவின் பூரணமாக பொங்கும் நிலாலாக இருக்கும் என்ற கருத்தையே வலியுறுத்துகிறார்கள் உடல் எடுத்து உயிர் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த உலகில் வாழ்வதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் புலனின்பம் பெற்று வாழ்வதற்கும் உடல் உயிர் அறிவு இறைநிலை இவற்றை உணர்ந்து முழுமை பேறு எய்திடுவதற்கும் சூழ்நிலையும் ஒத்த பொருட்களும் பிறர் உதவியும் அவசியமாகிறது என்கிறார் மகரிஷி இந்த உடல் இந்த உலகில் உயிருடல் எடுத்து வந்துள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து அத்துணை இன்பங்களையும் அனுபவிப்பதற்கும் இந்த உடல் என்றால் என்ன என்று உணர்ந்து கொள்வதற்கும் உயிர் என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் அது அறிவாக எப்படி இயங்குகிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் இறைநிலையை உணர்ந்து வாழ்வில் நிறைவு பெற்றிடவும் இந்த உலகமும் சூழ்நிலையும் இதை ஒத்த இயற்கை பொருட்களும் மற்ற மனிதர்களும் பிறரும் உதவி வாழ்ந்தால்தான் இந்த உலகில் தோன்றிய மனிதன் மனநிறைவை அடைய முடியும் மனநிறைவு பெற்று இறை நிலை உணர்ந்து வாழ முடியும் அப்போ இந்த உடல் எடுத்ததன் நோக்கம் இயற்கை உயிர் அறிவு இம்மூன்றும் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும் ஒவ்வொருவரும் உணரணும் இயற்கைனா என்ன உயிர்னா என்ன அறிவு இது மூன்றும் ஒவ்வொருவரும் உணர்வதற்கும் பிறரோடு வாழும் உரிமையை காத்தும் நம்ம எப்படி இந்த உலகத்தில் வந்து உடல் எடுத்து இந்த உலகத்தில் உள்ள அத்துணை இன்பங்களையும் நாம் அனுபவிப்பதற்கும் உடல் உயிர் அறிவு இறைநிலை போன்றவற்றை உணர்வதற்கான எத் எவ்வளவு சுதந்திரம் நமக்கு இருக்கிறதோ அதை போல ஒவ்வொரு மனிதருக்கும் இத்தனை உரிமைகளையும் இருக்கிறது என்பதை நாம் மதித்தும் காக்கவும் வேண்டும் இப்போ இந்த உடல் உயிர் வாழ்க்கை அறநெறி வாழ்க்கை இது அனைத்தும் உலகம் முழுவதும் தழைத்து இருக்கணும் பிறர் முக்கியமாக பிறர் சுதந்திரத்தை பிறர் உரிமையை நாம் காத்தும் மதித்தும் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு உலகம் எல்லாம் இணைந்து ஒரே அரசாக ஆட்சி செய்யும் பொழுதுதான் பிறர் சுதந்திரத்தை காக்க முடியும் என்று கூறுகிறார் அதைத்தான் மகிழ்ச்சி சொல்கிறாங்க உடல் எடுத்து உயிர் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் உலகினிலே வாழ்வதற்கும் புலன் பெறுவதற்கும் உடல் உயிர் அறிவு பரம் உணர்ந்து நிறைவு எய்திடவும் இப்போ உலகில் தோன்றிய மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மகிழ்ச்சி அடைவதற்கும் இன்பம் அடைவதற்கும் உடல் உயிர் அறிவு பரம் இதை நான்கும் உணர்ந்து நிறைவு பெறுவதற்கும் உடல்னா என்ன பரம்னா என்ன இறைநிலை என்பதை உணர்ந்து நிறைவு பெறுவதற்கும் ஒத்தப்பொருள் சூழ்நிலைகள் பிறர் உதவி வேண்டும் இவை வேண்டும் ஒவ்வொன்றத்திற்கும் உணர்ந்து கொள்வது மனநிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒத்தப்பொருள் சூழ்நிலைகள் பிறர் உதவியும் இருந்தால்தான் மனிதன் இதை உணர முடியும் மனநிறைவு பெற முடியும் என்று கூறுகிறார்கள் உடலெடுத்த பெருநோக்கம் இயற்கை உயிர் அறிவு இம்மூன்றும் ஒவ்வொருவரும் உணர்ந்தும் இந்த மனிதனாக இறைநிலை தன்மாற்றம் பெற்று வந்திருக்கிறது அல்லவா அப்படி தன்மாற்றம் பெற்று வந்த இறைநிலை மனிதனாக உடல் எடுக்கும் பொழுது அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் இயற்கை உயிர் அறிவு இவை மூன்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்ந்து கொள்ளணும் எங்கிருந்து நாம் வந்தேமோ அங்கிருந்தே நாம் சென்றடைவோம் இறைநிலை தான் நீக்கமற எல்லா இடத்திலும் இறைந்திருக்கிறது என்னுள் இறைந்திருக்கும் அதே இறைநிலை நம்மைச் சுற்றி இருக்கும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு உயிரினங்களிலும் அதன் அதன் தன்மையோடு இயங்குகிறது அதனால் உயர்வு தாழ்வுக்கு இடமில்லை அனைத்தும் நேர்நிறை உணர்வு அனைத்தும் சமம் அனைத்தும் இறைநிலையின் தோற்றங்களே என்று இயற்கை உயிர் அறிவு இமை மூன்றும் உணர்ந்தும் வாழ வேண்டும் அப்படி உணர்ந்து வாழும் பொழுது பிறர் உரிமை காத்து வாழ வேண்டும் அப்போ இந்த உடல் உயிர் வாழ்க்கை அறம் உலகெங்கும் தழைத்து இது மூணும் இதை உணர்ந்து வாழ்க்கை அறத்தோடு வாழ்வதற்கு உலகிணைந்த பேரரசு உதவி செய்ய நிலைக்க வேண்டும் உதவி செய்யும் நிலை வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதன்படிதான் அந்த கருத்தையே தான் இன்றைய பாடலிலும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஓருலக ஆட்சியின் மதிப்பு இல்லை இன்றியமையாமையை நமக்கு வலி வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஓருலக ஆட்சியும் இருந்துச்சுன்னா என்ன போகும்னு சொல்கிறாங்கன்னா யுத்த பயம் ஒழிந்து விடும் உலகம் முழுவதற்கும் ஒரே ஒரு அரசு அப்படின்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு இன்னொரு அரசு இருக்கப்போவதில்லை போவதில்லை ஸோ அதனால் நான் என்னுடைய நாடு என்னுடைய எல்லை என்ற பிரிவு இருக்கப் போவதில்லை அதனால் யுத்த பயம் ஒழிந்துவிடும் போர் ஒழிந்தால் வீரர்களும் பொருட்களும் நற்சேவைக்காம் இதுக்காக எவ்வளவு பணம் நாம் செலவு பண்ணுறோம் ஆக்கப்பூர்வமான தேவைகள் நிறைய உலகம் முழுவதுமே இருக்குது ஆனால் அந்த ஆக்கப்பூர்வமான தேவைகளுக்கு பயன்படுத்துவதை விட பொருளை போர் பாதுகாப்பிற்காக போர் வந்துவிட்டால் மற்ற நாடு வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதற்காகவே அதிகமாக நாம் செலவிட்டு கொண்டிருக்கிறோம் அதே போல் உலகெங்கும் எத்தனை கோடிக்கணக்கான போர் வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் மனித ஆற்றல் எல்லாம் நல் சேவைக்காக பயன்படுத்தப்படாமல் இந்த கொன்று மனிதனை மனிதன் கொன்று குவிக்கும் போர் செயலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ உலகம் முழுவதும் ஒரு ஆட்சி ஒரே ஆட்சி என்று வந்துவிட்டால் இந்த யுத்த பயம் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த போர் வீரர்களும் அந்த போர்க்கான செலவும் நற்சேவைக்காக நல்ல சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் பார் முழுவதும் ஏழ்மை போம் பண்பாடும் சிறந்தோங்கும் உலகம் முழுக்கமுள்ள வறுமையை போக்கி கொள்ளலாம்ங்கிறாங்க அவ்வளவு மேன் பவர் மனித ஆற்றலும் பொருள் வளமும் நாம் அழிக்கின்ற சக்தியாகிய போருக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதை தொடர்ந்து எவ்வளவோ அணு ஆயுதங்களை பற்றிய ஆராய்ச்சிகள் அதிகமாக பண செலவிட்டால் நடக்கிறது ஆக இவை எல்லாம் ஒழித்து அந்த பொருளையும் மனித ஆற்றலையும் மனித சேவைக்காக பயன்படுத்தும் பொழுது அவை வறுமையைப் போக்கும் ஏழ்மையைப் போக்கும் பண்பாடும் சிறந்து ஓங்கும் சீர்திருத்த வாழ்வு அப்பொழுது தோன்றும் என்று உலக ஆட்சி எவ்வளவு அவசியம் என்பதை மகிழ்ச்சி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் உலக ஆட்சியின் இன்னொரு பயனாக மிக முக்கிய பயனாக மனித மனம் நீ நான் என்ற உயர்வு தாழ்வு மனப்பான்மை நீங்கி நேர்நிறை உணர்வோடு சமாதானத்தோடு வாழ்வதற்கு இந்த ஓருலக ஆட்சி வழிவகுக்கும் என்ற கருத்தை தான் இன்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் இன்று என்னென்ன பேதங்கள் இருக்கிறது ஜாதி மதம் மொழி இனம் தேசம் இந்த வேதங்களை எல்லாம் ஒரு உலக ஆட்சி என்பது போக்கிவிடும் என்று இந்த பேதங்களை எல்லாம் போக்கி எங்கும் எவரும் இன்பமாய் வாழ்வதற்கு ஏற்ப எல்லா இடத்திலும் எல்லா மனிதரும் சமம் எங்கு வேணாலும் மனிதனாக தோன்றிவிட்டவன் இன்பமாக வாழலாம் என்று ஒன்றுபட்டு எல்லா உலகத்தில் உலகோர் அனைவரும் கூடி உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று கூடி மனிதனாக தோன்றியவன் எங்கு வேண்டான் வேணாலும் யார் வேண்டுமானாலும் இன்பமாக வாழலாம் என்ற வசதிக்கு கொடுக்கக்கூடிய ஓர் ஆட்சி காண்பரோ அன்றுதான் ஆதி அறிவின் பூரணத்தில் பொங்கும் நாள் ஆகுங்கிறாங்க அதுதான் இறைநிலை என்பது ஆதி நிலை அதுதான் மனிதனிடத்தில் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று உலக மக்கள் அனைவரும் கூடி அனைத்து மனிதரும் சமமானவரே அவர் எங்கு வேணாலும் எப்படி இன்பமாக வாழலாம் என்று ஓருலக ஆட்சி காண்பரோ அன்று அந்த இறைநிலை அறிவின் பூரணமாக பொங்கும் நாள் ஆகும் என்றே கருத்தையே அனைவரும் இந்த பொங்கல் திருநாளில் நமக்குள் இருக்கும் வேதங்களை நீக்கி சின்ன சின்ன மன வேறுபாடுகளை போக்கி இன்பத்தின் முழுமையை அனுபவிக்கும் பொழுது நாம் நீ அனைவரும் ஒன்றே என்ற மனதோடு விரிந்த மனநிலையில் வேதங்களை போக்கியும் பொழுது பொங்கல் இன்பமாக இன்பம் பொங்கும் அன்பர்களின் உள்ளத்தல் என்ற கருத்தையே என்று நாம் நினைவில் கொண்டு இன்றுள்ள ஜாதி மத மொழி இன தேச பேதங்கள் போக்கி என்று எங்கும் எவரும் இன்பமாய் வாழ்வதற்கேற்ப ஒன்றுபட்டு உலகோர் அனைவரும் கூடி ஓராட்சி காண்பரோ அன்றே ஆதி அறிவின் பூரணத்தல் பொங்கும் நாளாகும் என்று பாடியிருக்கும் இத்திருநாளில் நாமும் நம் மன வேற்றுமைகளை ஒதுக்கி மனம் வெறுந்த நிலையில் அனைவரும் ஒன்றே என்ற இன்பம் பொங்க இந்த தை திருநாளை கொண்டாடி வாழ்க்கையில் முன்முழுமையான இன்பம் அடைவோம் என்று கூறிக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் இந்த ஒரு மாத காலமும் எங்களோடு பயணித்த அத்துணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் கொள்கிறோம் இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களும் பாடல்களை மிக அழகாக பாடிக் கொடுத்தும் உதவிய அத்துணை அன்பர்களுக்கும் சுஜித்ரா அம்மா உத்ரா அம்மா ரமாமணி அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருந்த துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் மிகச்சிறப்பாக இதை ஒளிப்பதிவு செய்து வேதாத்ரிய சிந்தனைகள் என்ற யூடியூப் சேனலில் நாள்தோறும் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இந்த முப்பது நாட்களும் எங்களோடு பயணித்து ஒவ்வொரு நாளும் மகரிஷியின் பாடல்களையும் செய்திகளையும் விளக்கங்களையும் கேட்டு அதற்கு ஏற்ப கருத்துக்களை எனக்கு பகிர்ந்தளித்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்துணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் மனமார்ந்த நன்றிகள் மகிழ்ச்சிகள் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அனைவரும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இன்றைய பொங்கல் திருநாள் இன்பம் பொங்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன் நன்றி